வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்ஜிஆர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்க பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். 1936 சதி லீலாவதி என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் ஈர்க்க பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இவரின் நண்பர் கருணாநிதியால் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி பொதுச் செயலாளராக மாறி சட்டமன்ற தேர்தலில் நின்று தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இவர் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருதினை பெற்றவர். கோடிகளில் ஒருவராய் வலம் வந்த எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அரிசிக்கே வழியில்லாத நிலையில் இருந்திருக்கிறார். அப்போது எதையும் யோசிக்காமல் சின்னப்ப தேவர் செய்த உதவியினை கடைசி வரை மறக்காமல் இருந்தாராம் எம்ஜிஆர். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரின் ஆஸ்தானா தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருந்தவர் சின்னப்ப தேவர். அவருக்கு தொடர்ச்சியாக 16-க்கும் அதிகமாக படங்களில் எம்ஜிஆர் நடித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒரு நாள் எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா வீட்டு வாசலில் நின்று எம்ஜிஆருக்கு காத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சின்னப்ப தேவர், என்னம்மா நீங்க வெளியில நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆரின் தாயார், சாப்பாடு அரிசியே இல்லடா, வரும்போது வாங்கி வருவதாக எம்ஜிஆர் சொன்னான். இன்னும் ஆளை காணோம், அவனை தான் எதிர்பார்த்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சின்னப்ப தேவருக்கோ தூக்கி வாரி போட்டாச்சு. ஒரே கவலையாக இருந்திருக்கு. உடனடியாக வீட்டிற்கு ஓடினாரு. தனது கால் சட்டையில அதிக அளவில் அரிசியினை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் வீட்டிற்கு ஓடி வந்திருக்கிறாரு. முரத்தை எடு ஆத்தா அப்படின்னு சத்யபாமாவிடம் சொன்னாராம். அவரும் முரத்தினை எடுத்து வைக்க அரிசியினை அதில் கொட்டினாராம். உனக்கு ஏதப்பா இவ்வளவு அரிசி அப்படின்னு கேட்க, வீட்டில் தான் எடுத்துட்டு வந்தேன், சமைங்கம்மா தம்பி வந்துருவான்ல அப்படின்னு பாசத்தோடு சொன்னாராம். காசு இல்லாமல் வீட்டிற்கு வந்த எம்ஜிஆர் அரிசி உலையில் இருப்பதை பார்த்திருக்கிறார். எப்படிம்மா அப்படின்னு தாயாரிடம் கேட்டாராம். சின்னப்ப தேவர் தான் கொடுத்துட்டு போனா அப்படின்னு அம்மா நடந்ததை சொல்ல நெகிழ்ந்து போனாராம் எம்ஜிஆர். அன்றிலிருந்து எம்ஜிஆர் சின்னப்ப தேவருக்கு நெருக்கமாகிவிட்டாராம். இதை தொடர்ந்தே தன்னுடனே சின்னப்ப தேவரை வைத்து கொண்டு அவர் நிறுவனத்திற்கே தொடர்ந்து படம் நடித்தும் வந்ததாக சொல்லப்படுது. ராமச்சந்திரன் இலங்கையில் கண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய நாவலப்பிட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தவர். அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார். பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் 20 சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்திருக்கிறார். பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என கூற அந்த நீதிபதி வேலையையே ராஜினாமா செய்து விட்டாராம். இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சிக்கு கோபாலன் மேனனை ஆளாக்கியிருக்காங்க. அதற்கு காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டெனமெட் வெடி வைத்ததாக சொல்லி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்து வைத்திருக்காங்க. அதன் பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவலப்பிட்டியில் குடியேறியிருக்காங்க. பின்பு அவரது நண்பர் வேலுப்பிள்ளை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார். அவரின் உதவியுடன் அங்கு உள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்ற பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபாலன் மேனன், தந்தை பெயர் சந்திரசேகரன் மேனன், அதில் சந்திரன் என்றும், தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராமன் நாயர், அதில் ராம என்பதையும் சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். பின்பு எம்ஜிஆர் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது அண்ணன் மற்றும் ஒரு அக்கா இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மன வெறுப்புடன் அன்னை சத்யபாமா இலங்கையிலிருந்து வெளியேறியிருக்காங்க. பின்பு சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சத்யபாமா அவர்களுடன் சென்று தனது கணவரின் பெற்றோர்களிடம் அவரின் பங்கை கேட்டு அதை தர மறுத்ததால் சத்யபாமா தனது தாயார் சரஸ்வதியுடன் கேரளாவில் சில நாட்கள் வசித்து வந்தபோது அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார் சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது 2 பிள்ளைகளுடன் குடியேறியிருக்காங்க. குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். இவருடன் சக்கரபாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்திருக்கிறார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலையில் திரைப்படத்துறைக்கு சென்றிருக்கிறார்.
திரைப்படத்துறையில் தனது அயரா உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார். காந்திய கொள்கைகளால் உந்தப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். எம்ஜிஆர் முதலில் தங்கமணியை மணந்தார். பிரசவத்திற்காக தாய் ஊருக்கு சென்ற தங்கமணிக்கு குழந்தை இறந்தே பிறந்திருக்கு. அதன்பின் தங்கமணியும் உடல்நலக்குறைவினால் இறந்துட்டாங்க. பின்பு சதானந்தவதியை மணந்திருக்கிறார் எம்ஜிஆர். இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. பின்னர் சதானந்தவதி நோய் காரணமாக இறந்திருக்கிறார். மூன்று திருமணங்கள் என்றாலும் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் கிடையாது. எனவே ஜானகி, கணபதி பட் ஆகிய இருவருக்கும் பிறந்த அப்பு என்ற சுரேந்திரனையும், ஜானகியின் தம்பியாகிய மணி என்னும் நாராயணன் குழந்தைகளாகிய லதா, கீதா, சுதா, ஜானகி, தீபன் ஆகிய ஐவரையும் தன் வளர்ப்பு பிள்ளைகளாக தத்தெடுத்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். இப்படி ஊருக்கே தலைவராக இருந்தவரினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத கேட்கும் பொழுது நம்மளுக்கே கண்கள் சிவந்து கண்ணீர் வருது.